பாவைக்காய் வெண்டைக்காய் கோவக்காய் கத்திரிக்காய் பிட்லே செஞ்சிடலாம் ஒரு மசாலா வறுத்துடலாம் கடாயில் நல்லெண்ணெய் விட்டு ஆறு வத்தல் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வறுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரைக்கப்பு தேங்காவை ப்ரௌன் கலர் வரும் வர வறுத்துக்கோங்க கருவேப்பில போட்டு வறுத்தம் பருவு இதை வேறு ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டு மிக்சியில் திரிச்சுக்கிடலாம் அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கட் பண்ண பாவக்காய் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போ கோவக்காய் கட் பண்ண கோவக்காய் போட்டு வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு மூடி வச்சு வேக அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ கோவக்காவும் பாவக்காவும் நல்லா வெந்துட்டு கட் பண்ண வெண்டைக்காய் போட்டுடலாம் வதக்கிக்கோங்க இப்போ கட் பண்ண கத்திரிக்காய் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க திரும்பியாக அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க இப்போ வருத்ததை திரிச்சிடலாம் இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வெந்துட்டு வேற ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிடலாம் அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் பத்து மிளகு போட்டு வதக்கிக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க இந்த மசாலா தக்குனா உப்பு போட்டு வதக்கிக்கோங்க மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ண மரபு மூடி வச்சுக்கோங்க இப்போ பழம் நல்லா வெந்துட்டு ஒரு சின்ன எலுமச்சம்பளம் புளியை கரைச்சி விட்டுக்கோங்க வறுத்து திரிச்ச பொடியை போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க திரும்பியும் மூடி வச்சுக்கோங்க இப்போ மசாலா நல்லா கொதிச்சுட்டு அரைக்கப்பு தோரம் பருப்பை வேக வச்சு அதையும் விட்டுக்கோங்க வதக்குன காய்கறியை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூடி வச்சுக்கோங்க திரும்பியும் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ இந்த உப்பு காணுமான்னு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலாக போட்டுக்கிடுதேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மல்லி எல்லாம் போட்டுக்கோங்க இப்போ சுவையாக வந்திருக்கு இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளமுடன்